ஓகே. ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர்ல இருந்து இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு நம்ம எஸ்வி மோஷன் பண்ண போறோம் விஎம்ஐ. ஸோ விஎம் எஸ்வி மோஷன் இஸ் நத்திங் பட் மைக்ரேட்டிங் த ஹார்ட் டிஸ்க் விஎம் டிஸ்க் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஒன் டேட்டா ஸ்டோர் டு அனதர் டேட்டா ஸ்டோர் வித்தவுட் டவுன் டைம். அப்படி பண்ணுறதுக்கு பேர் எஸ்வி மோஷன். இப்போ இந்த விஎம் வந்து எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குது? டேட்டா ஸ்டோர் 0 100 GB 100 GBன்னு ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குல்ல, அதில் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம இதை எங்கே கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோஸ்ட் போங்க, இந்த ஹோஸ்ட்டில் மேப்பாக இருக்கா ரெண்டு டேட்டா ஸ்டோரும்? இஎஸ்எஸ் ஹோஸ்ட் போங்க. ஹோஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு டேட்டா ஸ்டோர் மேப்பாக இருக்கு, ஃபைன். இப்போ ரெண்டு டேஸ் மேப்பாக இருந்தால் தான் நம்மளால் மைக்ரேட்டே பண்ண முடியும், இல்லாட்டி மைக்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ மைக்ரேட் பண்ணுங்கள் அந்த விண்டோஸ் சர்வரை. டேட்டா ஸ்டோர் ஃபோரில் இருந்து இப்போ இந்த இது எங்கே இருக்குது? டேட்டா ஸ்டோர் ஃபோரில் இருக்கா, 100 GBல இருக்கா? 100 GB. 100 GB. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு, ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்க் 100 GBல இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து டேட்டா ஸ்டோர் ஃபோர் கொண்டு போகிறோம். ஓகே, மைக்ரேட் பண்ணுங்கள். மைக்ரேட் சேஞ்ச் டேட்டா ஸ்டோர் ஒன்லி செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டோரேஜ் 4 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இப்போ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பேக்ரவுண்டில் ஹார்ட் டிஸ்க் ஃபைல்ஸுக்கு இப்போ பேக்ரவுண்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபைல் வந்து அந்த டேட்டா ஸ்டோர் இந்த டேட்டா ஸ்டோர் காப்பி ஆகுது. இதுதான் பேக்ரவுண்டில் இப்போ நடக்குது. ஓகே, ஸோ கோ டு த விஎம். இப்போ பாருங்க டேட்டா ஸ்டோர் 4க்கு மாறிடுச்சா. இதிலே பாருங்க ஹார்ட் டிஸ்க் 1 வந்துட்டு டேட்டா ஸ்டோர் 4 லொகேஷன் வந்து 4 மாறிடுச்சு. ஸோ அந்த டேட்டா ஸ்டோர் உள்ள போயிட்டு அந்த விஎம் டேட்டா ஸ்டோர் உள்ள போயிட்டு அந்த விஎம் ஃபைல்ஸ் பாருங்க. டேட்டா டிஸ்க் ஃபைல்ஸ் காப்பி ஆயிடுச்சு. தட்ஸ் இட்.